Chandrayaan 3 closing in on the moon. Chandrayaan 3 க்கு பிறகு Chandrayaan 4 இருக்கா அப்படினு கேட்டா கண்டிப்பா இருக்கு. Chandrayaan 1 ல நிலவுல தண்ணீர் இருப்பதை இந்திய விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கறாங்க. எல்லாருக்கும் அதிசயம். என்னப்பா எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிருக்கோம் நிலவுல தண்ணீர் இருக்குன்னு சொல்லி இந்தியா கண்டுபிடிச்சிருச்சே அப்படினா நிலவை நாம என்ன செஞ்சிரலாம் கொஞ்சமா வளைச்சு போடலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாடுகளும் அவங்களுடைய ஆராய்ச்சி எல்லாமே செய்ய தொடங்குறாங்க. சந்திரயான் 2 தென் துருவத்தில் நம்முடைய ஆராய்ச்சி தண்ணீரை தேடி மட்டும் கிடையாது, அங்கே உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா, இல்லை விவசாயம் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா, இல்லை மினரல்ஸ் என்னெல்லாம் இருக்குது, ஆக்சிஜன் எப்படி இருக்குது, இந்த மாதிரியான சோதனை நம்ம செய்யணும். இதுதான் இஸ்ரோ விஞ்ஞானிகளுடைய மிகப்பெரிய கனவாக இருந்தது. சந்திராயன் 2 தோல்வியில் ஒரு பார்ஷியல் வெற்றி அப்படின்னு சொல்லலாம் அதில் முடிவடையுது. ஆனாலும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் விட்டப்பாடில்லையே இன்னைக்கு சந்திரயான் 3. ஆனால் இந்த சந்திரயான் 3னுடைய ரோவர் விக்ரம் லேண்டரை விட்டு மெதுவாக இறங்கி வரும்போது நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய அசோக சின்னமாக இருக்கட்டும், இல்லை நம்முடைய எம்ப்ளமாக இருக்கட்டும், இது எல்லாமே அந்த நிலவினுடைய சர்ஃபஸில் அப்படியே பதிவு செய்யப்படும் என்கிற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ரோவரில் அந்த மாதிரி எம்ப்ளம் பதிவு செய்வதற்கான அது உருண்டு போகிற இடம் எல்லாமே இந்தியா 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 அப்படிங்கிறது சொல்லிக்கொண்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மகத்தான வெற்றியை இஸ்ரோ அடைந்து விட்டது என்றால் அடுத்ததான் என்ன நடக்கும், சந்திராயன் 4 அப்படிங்கிறத களமிறக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் ரோவர் அங்கே விட்டுட்ருக்காங்க? ஆர்பிட்டர் சந்திராயன் 2னுடைய ஆர்பிட்டர் கூட சந்திராயன் 3 கம்யூனிகேட் பண்ணும்போது சந்திராயன் 4 கூட சந்திராயன் 3 சந்திராயன் 2னுடைய அந்த ஆர்பிட்டர் ரோவர் இதெல்லாம் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் விஞ்ஞானிகள் சளைத்தவர்கள் கிடையாது. அவங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருங்காலத்தில் பல நாடுகள் நிலவிழப்பை ஆராய்ச்சி பண்ணணும்னா இந்தியா நினச்சா முடியும், ஆல்ரெடி இந்தியாவுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இந்த ஒரு சொல்லை கொண்டு வர வேண்டும். சந்திராயன் 2 சந்திராயன் 3 அப்படின்னு சொல்லும்போதே இந்தியாவினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பெருசாகிடுச்சு, இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய டேட்டா ரொம்ப பெருசாகிடுச்சு, இந்தியா களமிறக்க வேண்டிய பகுதிகள் என்ன, அந்த பகுதியில் என்னென்ன இருக்குது, அதை எப்படி களமிறக்கலாம், எப்படி லேண்டர் மற்றும் ரோவர் அப்படிங்கிறத சாஃப்ட் லேண்டிங் பண்ணலாம், அப்படி சாஃப்ட் லேண்டிங் பண்ணதுலேருந்து ரோவரை எப்படி வெளியில் கொண்டு வரலாம், இது எல்லாம் இந்தியாவுக்கு அத்துப்படியாக மாறிடும். ஸோ பல உலக நாடுகள் இந்தியாவை நம்பி இருப்பார்கள். சொல்லப்போனால் பல ரிசர்ச்சுக்கு இந்தியா முன்னோடியாக இருக்கும். அது மட்டும்தானா, அங்கே ஏதாவது வாட்டர் ஐஸ் இருக்கா இல்லை ஃப்ரோசன் வாட்டர் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் சோதித்து பார்க்க போகிறார்கள். காரணம் என்ன, அங்கே அடுத்ததாக நடக்கக்கூடிய பல முக்கியமான நிகழ்வுகளுக்கு அங்கே கண்டுபிடிக்கக்கூடிய தனிமங்கள் இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை தான் பெரும் ஒரு மாற்றமாக இருக்கப் போகிறது. நிலவில் ஒரு காலனியை உருவாக்க வேண்டும், அங்கேருந்து மறுபடி வேறு ஏதாவது கிரகங்களுக்கு போகணும்னா நம்முடைய ஆஸ்ட்ரோனட்ஸ் அங்கேருந்து கிளம்பி போகட்டும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிலவை ஒரு தங்கும் விடுதி போல் நம்முடைய விஞ்ஞானிகள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் மெயினாக ஒரு விஷயம் தேவையே, சாஃப்ட் லேண்டிங். அந்த சாஃப்ட் லேண்டிங்கை தான் இப்போ இந்தியா சாதித்து காண்பிக்கப் போகிறார்கள். இதன் பிறகு இந்தியாவினுடைய ஒவ்வொரு காய் நகர்த்தலும் அங்கு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி விவசாயம் முதல் மனிதர்களை வாழ வைப்பது வரை அப்படின்னு சொல்ற அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இதனால தான் நாசா, இஎஸ்ஏ அதாவது யூரோப் ஸ்பேஸ் ஏஜென்சி, ரோஸ்கோஸ்மோஸ் இவங்க எல்லாருமே இந்தியாவினுடைய வெற்றியை வழிமேல் விழிவைத்து காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். நிலவினுடைய தென் துருவத்தில் யாருமே போனதில்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் இந்தியா போகும். இந்தியா போய் அங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி செய்வாங்க. அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத சும்மா வெளிச்சம் போட்டு சொல்லப்போனால் ஒரு நிலவினுடைய சந்திரா வியூகம் அப்படின்னு சொல்லலாமே, ஒரு வியூகத்தை அமைத்து மிகப்பெரிய அளவில் நம்முடைய விஞ்ஞானிகள் ஆய்வுகளை செய்து அங்கே இருக்கக்கூடிய கெமிக்கல் இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய நீர்வளம் இது எல்லாத்தையும் பற்றியான கம்ப்ளீட் ரிப்போர்ட்டை நம்முடைய விஞ்ஞானிகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அப்படின்னா சந்திராயன் 4னுடைய ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரெய்லர் தான் சந்திராயன் 3 அப்படின்னு கேட்டால் அதற்கு சாத்தியக்கூறுகள் 1000 இருக்கின்றது. ஸோ இப்போ இந்த சந்திராயன் 3 அப்படிங்கிறது வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னு பல மனிதர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் போது சந்திராயன் 4 இந்த டைம் இல்லைன்னா ஆகஸ்ட் 27ஆம் தேதி பிளான் பி இருக்குது அப்படிங்கிற நம்முடைய விஞ்ஞானிகளுடைய அடுத்த கட்ட நகர்வு இது எல்லாம் ரொம்ப சைலண்டாக இருக்காங்க. ஒன்ஸ் இது சக்ஸஸ் ஆகும்போது நம்ம சொன்ன விஷயங்கள் சந்திராயன் 4னுடைய அறிவிப்பு, அதன் பிறகு நம்ம என்னென்ன அங்கே ரிசர்ச் பண்ண போகிறோம், அந்த ரிசர்ச்சில் நமக்கு என்ன கிடைச்சிச்சு, இந்த 14 தினங்கள் ரோவர் அப்படிங்கிறது என்னென்ன மாதிரியான டேட்டாவை நம்ம பூமிக்கு அனுப்பி வைக்கும், லேண்டர் எப்படி செயல்பட போகிறது, நீண்ட நாட்கள் அங்கேயே தங்கி இருக்கக்கூடிய அந்த ரோவர் எல்லாமே இனி இந்தியா எப்படி செயல்முறைப்படுத்தும், இதற்கான பல அப்டேட்ஸ் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. லேண்டர் ரோவர் இனி இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் தான் மிகப்பெரிய அளவில் இந்தியாவினுடைய எதிர்காலமாக இங்கே தீர்மானிக்கப்படும். ஸோ சந்திரயான் 3 பிறகு இந்தியா என்ன செய்ய போகிறாங்க, அதில் எந்த மாதிரியான ரிசர்ச் இருக்க போகுது, உலக நாடுகள் ஏன் சந்திரயான் 3 பற்றி ரொம்ப பெரிய அளவில் பேசிகிட்டு இருக்காங்க, இதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதே மாதிரி இன்னும் பல அப்டேட்ஸ் வரப்போகுது, அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது தமிழ் பொக்கிஷம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.